வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. சரி, அப்படியே பாண்டிச்சேரியை பற்றி நமக்கு தெரிஞ்சதை வச்சு சின்னதாக ஒரு விளாக் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் வரும் அனைத்து காட்சிகளும் யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வதல்ல. இந்த தளர்வுகளோடு இருக்கிற ஊரடங்களை எப்போ எங்கே போனாலும் மாஸ்க்கும் சானிடைசரும் இல்லாமல் வெளியே போகவே போகாதீங்க. அது ரெண்டும் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கவசம். எப்படி சென்னை போகும்போது செங்கல்பட்டை தாண்டி ஒரே பைக்காக வருவாங்களோ, அதே மாதிரி தான் பாண்டிச்சேரி போகும்போதும் கிளிநூரை தாண்டி ஒரே பைக்காக வரும். இந்த மாதிரி பைக்குங்களை பார்த்தோன்னே நம்ம புரிஞ்சிக்கலாம், நம்ம பாண்டிச்சேரியை நெருங்கிட்டோன்ட்டு. திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி வெறும் 30 நிமிஷம் தாங்க. நமக்காக டோல்கேட்டில் எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க, காசை கொடுத்ததும் கேட்டை திறந்து விட்டுருவாங்க. அப்பாடா, ஒரு வழியாக பாண்டிச்சேரி வந்துட்டோண்டான்னு நினச்சோன்னு வைங்க. Get to the safe zone! Stay alert! பாஸ் இருக்கான்னு கேட்டாங்க, இருக்குன்னு சொன்னதும் விட்டுட்டாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஆர்ச்சு. இங்கேருந்து தான் பாண்டிச்சேரியனுடைய எல்லை ஆரம்பம். இது திண்டிவனத்துலேருந்து நம்ம வரும்போது பார்க்குற ஆர்ச்சு. இதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அங்கே ஒரு ஆர்ச்சு இருக்கும். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸால் போராடுகிறதால நம்ம காருக்குள்ளே இருந்தே முடிஞ்ச அளவுக்கு பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்கலாம். பாண்டிச்சேரி உள்ளே வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜிப்மர். ஜிப்மருக்கு அப்புறம் முருகா தேட்டர் சிக்னல். சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து எங்கேயும் நிற்காமல் நேராக போயிட்டே இருந்தோன்னா ஐஜி ஸ்டாச்சு வருங்க. ஐஜினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்திரா காந்தியை தான் ஐஜின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஐஜி சிக்னல்லேருந்து ரைட் எடுத்தோன்னா விழுப்புரம் போகிற ரோடு. இந்த ரோட்டில் நேராக போயிட்டே இருந்தோம்னா ரெட்டார் பாளையம் வரும், அங்கே தான் நமக்கு வேலை. ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. திருப்பி வந்த வழியே பார்த்து நேராக போனோன்னா அதே ஐஜி சிக்னலுக்கு வருவோம். வாழ்ந்தா பாண்டிச்சேரியில் தாண்டா வாழணும்னு சொல்கிற அளவுக்கு பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட வசதி இருக்குங்க. இந்த சிக்னல்லேருந்து ரைட்டு போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். ரைட்டு போகாமல் நேராக போயிட்டே இருந்தோன்னா சாரோன்ற ஒரு ஏரியா வரும். இந்த சாரத்தில் ரெண்டு முக்கியமான தேட்ரு இருக்குது. ஒன்று பாலாஜி தேட்ரு, இன்னொன்று ஜீவா ருக்மணி தேட்ருங்க. ஒரு சில இடத்துக்கு போனால் திருப்பி வரணுன்னே தோணாதுல, அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க இப்போ போக போகிறோம். இதுதான் நேரு ஸ்ட்ரீட். கிட்டத்தட்ட இந்த சிக்னல்லேருந்து ஆரம்பித்து இந்த ரோடு முடிகிற வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரெண்டு பக்கமும் மாறி மாறி வெறும் கடைங்களாகவே இருக்கும். துணிக்கடை, நகைக்கடை, செருப்புக்கடை, மீன் மார்க்கெட்டு, பழம் மார்க்கெட்டு, ஃபேன்சி ஸ்டோரு, ஹேண்ட்பேக் கடை, ஐஸ்கிரீம் ஷாப்பு, பேக்கரின்னு இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லாத கடையே இல்லைங்க. இப்போ நான் கூட மீன் வாங்கலான்ட்டு தான் இந்த மீன் மார்க்கெட்டுக்கே போயிட்டுருக்கேன். பார்த்திங்கல்ல நம்ம மக்கள் கூட்டத்தை, கொரோனாவது அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம மக்கள்லாம். எனக்கு பயம் இல்லை, அதுக்கு இதுதான் சாம்பிள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்கங்க நம்ம பாண்டிச்சேரி மக்கள். இந்த பிஸியான நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு முக்கியமான இடம்னா அது இந்த பார்க்கிங் ஏரியா தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஜெயில் இருந்துச்சு, அதை வேறு எங்கேயோ இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அந்த ஜெயிலை இடிச்சிட்டு தான் இப்போ நமக்காக இங்கே பார்க்கிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. காரை வெட்டி இறங்கினதும், அமைச்சரே கொஞ்சம் பீதியான காடு தான் போல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி போவோம், போய்தான் பார்ப்போன்னிட்டு கார் பார்க்கிங்க்கு எதிரில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் காரை விட்டு கீழே இறங்கவே பயமாக தான் இருந்தது. ஆனால் எப்படியாவது உயிரை பணைய வச்சாவது கொஞ்சமாவது மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம். எப்போவுமே கூட்டமாக இருக்கிற இந்த மீன் மார்க்கெட்டு மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதால எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் தடைக்காலம்லாம் முடிய 2 நாள் இருக்குன்றதால டேம் மீனும் ஏரி மீனும் தான் வச்சு விற்றுட்ருக்காங்க. சரி வேணாம், 2 நாள் கழித்து நம்ம ஊர்லேயே மீனை வாங்கி சாப்பிட்டு போன்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து நம்ம போக போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, ஐயையோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அட்ரஸ் மாதிரி வந்துட்டோங்க. அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா,
இந்த சேலம் பிரியாணி ஹோட்டல் தாங்க. பாண்டிச்சேரியில் பிரியாணிக்குன்ட்டு ஏகப்பட்ட ஃபேமஸான ஹோட்டல்லாம் இருக்குங்க. அதில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் இந்த சேலம் பிரியாணி ஹோட்டல். ரொம்ப லேட்டாக வேறு போகிறோம், டைம் ஆகிடுச்சு, பிரியாணி இருக்குமா என்னான்னு தெரியல. ஒருத்தர் வாங்கின்னு வராருப்பா, அப்போ பிரியாணி இருக்குது. எப்படியாச்சும் ஒரு பிரியாணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயே ஆகணும். பாண்டிச்சேரியில் நிறைய ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். இது எல்லாமே பழைய வீடு. இதெல்லாம் அவங்க வாங்கியோ ரெண்ட்டுக்கோ இல்லை லீஸுக்கு எடுத்தோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க. நான் சொன்னலாங்க லேட்டாக போகிறேன்ட்டு. இதுக்கே மட்டன் பிரியாணிலாம் காலி, சிக்கன் பிரியாணி தான் இருந்துச்சு. சரி அதையாச்சும் கொடுங்கன்ட்டு வாங்கியாச்சு. நமக்கு சாப்பாடு வாங்கியாச்சு, ஆனால் வண்டிக்கு டீசல் போட்டாங்கணுமே. சரின்ட்டு நம்ம எம்ஜி ரோட்டில் இருக்கிற கசிம் சாலையில் இருக்கிற ஆசிரமம் பெட்ரோல் பங்குக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் இந்த பங்க்கில் தாங்க டீசலும் பெட்ரோலும் ஃபில் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல பேர் இருக்குது இந்த பங்க்குக்கு. அவ்வளோதாங்க, வந்த வேலை எல்லாமே சிறப்பாக செம்மையாக முடிஞ்சுது. டீசல் போட்டாச்சுனாலே அடுத்து நம்ம போக போகிறது நம்மளுடைய ஊருக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் தெருவுக்கு தெரு இருக்கிறது ரெண்டே ரெண்டு கடைங்க தான். ஒன்று என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கே புரியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏ டு செட் மொபைல் அக்சசரிஸ் தான். இந்த கடை இல்லாத தெருவே இல்லைங்க. இதில் எந்த கடையில் வாங்குறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்குள்ளே அந்த நாளே முடிஞ்சிடும். பாண்டிச்சேரிக்கு உள்ளவரப்போ முருகா தேட்டர் சிக்னலை தாண்டப்போ இருக்கிற சந்தோஷம், பாண்டிச்சேரியை விட்டு வெளியே போகிறப்ப அதே முருகா தேட்டர் சிக்னலை தாண்டப்ப கண்டிப்பாக இருக்காதுங்க. அவ்வளோதாங்க, மறுபடியும் ஜிப்மரு, அப்புறம் செக் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டோல்கேட்டு, அதையும் தாண்டி ஊரை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம அமைதி பூங்காவான திண்டிவனத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. தி கிரேட் எரியானூர் மரக்காணம் ரோடு ஏஜ் சர்ச்சை தாண்டினா நம்ம ஏரியா வந்துடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. சரி, அவ்வளோ தூரம் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தோமே, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டலான்ட்டு தான். அழகாக வாழை இலையில் வச்சு மடித்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு புடி. எல்லாரும் ஆ காட்டுங்க பார்க்கலாம். ஆ சாப்பிட்றாதீங்க. ஒரு அருமையான மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடாமல் எப்படிங்க? அடடடடடடா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த இடைப்பட்ட கேப்பில் சாய் ட்ரக்குன்ட்டு ஒரு கடையிலேருந்து டீ வர வச்சு சாப்பிட்டேன். அனைத்து விதமான டீ காஃபி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா போதும், 7 பேர் சாப்பிடலாங்க. இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டிச்சேரியை பற்றியான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.